வணக்கம், நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகற்பன் ராஜா. ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு, வீடியோவில் பேசி ரொம்ப நாளாச்சு. அது பல காரணங்கள். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் மூடு வந்துச்சு, இன்னைக்கு மூடு வந்துச்சு, நேரம் கிடச்சிது. சரி, அதான் இன்றைக்கி ஒரு காணொலி பதிவு. இந்த காணொலி பதிவு இன்னைக்கு நம்ம என்ன இருக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, நிறைய இருக்குது, பேச வேண்டிய நிறையா இருக்குது. நேரமின்மை ஒரு காரணமாக இருக்குது. இன்னைக்கு என்ன நம்ம நான் பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, ரொம்ப நாளாக நான் வந்து வெளியில் தேடிட்டு இருந்த விஷயம், எல்லாத்தையும் எதையாவது மாற்றணும்னா வெளியில் போய் மாற்றணும், வேற ஆளை மாற்றணும், இல்லை சொசைட்டியை மாற்றணும், தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை மாற்றணும், இப்படி தான் நிறையா நான் வந்து யோசிச்சுட்டு போராடிட்டு அதை சோர்ந்து போய் வந்து நூடுல்ஸ் ஆகியெல்லாம் போயிருக்கேன் வாழ்க்கையில் நிறையா. அப்புறம் தேடி தேடி கடைசியில் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன தெளிவுகள் வர ஆரம்பிச்சு, எதாவது மாற்றணும்னா முதல்ல என்ன தான் மாற்றணும், எதையாவது ஒன்று வேற மாதிரி செய்யணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா முதல்ல அது எனக்குள்ளே தான் பார்க்கணும். அடுத்தவங்களை போய் பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, சமுதாயத்தில் எதுவும் கிடையாது. அப்போது வெளியில் போய் உற்று நோக்கி ஒன்றுனையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது, நான் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு ஒரு தெளிவு வச்சு, எதையாவது உற்று நோக்கி பார்க்கணும்னா என்ன உள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு தெரியுது, எதையாவது மாற்றணும்னா நான் என்ன தான் மாற்றணும். ஸோ அந்த வகையில் வரும்போது நம்மளில் அதுவும் குறிப்பாக எனக்கு நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல், மன அழுத்தம், ரொம்ப வேதனைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கிய காரணம், மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வாழ்க்கையில் பல நேரத்தில் பெரிய பெரிய வேதனையை தர்றது இந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இது எல்லாரும் சொல்றது தானே, நிறைய இதை பற்றின கொட்டேஷன் இருக்குது, நிறைய குருமார்கள் சொல்றாங்க, சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் இதை பேசுறாங்க. சரி, எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்சிட்டோமா, எல்லாரும் அதை உணர்ந்துட்டோமா, எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டோமா, எல்லாரும் அதை கடைபிடிக்கிறோமா, வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறோமா? இல்லை. 99.99% விழுக்காடினர் இந்த எதிர்பார்ப்பு, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து யாருமே இந்த மீறல் என்ன நான் சொல்லுவேன், என்ன உள்பட. அப்போ என்னப்பா இப்படி சொல்றேன்னா, ஆமா, இதை பத்தி நான் ரொம்பவுமே உட்காந்து ரொம்ப என்னுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வெளியில எதுவுமே இல்லை. இப்போ என்னுடைய நண்பன் இருக்காங்க, நண்பன் என்கூட சரியா பேசுறது இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய சரியா பேசுறது கிடையாது, மனைவி சரியா பேசுறது இல்லை, காதலன் சரியா பேசுறது இல்லை, காதலி சரியா பேசுறது இல்லை, அவங்க என்ன மறந்துட்டாங்க, நான் அவங்க மறந்துட்டேன், இப்படி இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு பிரச்சனை நிறையவே வரும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல நண்பர்கள் வந்து என்னை தவிர்க்கிறாங்க, அவங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு ஒட்டுமொத்தமா சுத்தி வச்சு பார்க்கும்போது அங்கே மையப்புள்ளியில் வந்து நிற்கிறது எதிர்பார்ப்பு. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், உணர்ந்து கூட இருப்போம், ஆனால் இதுலேருந்து மாறிட்டோமா அப்படின்னா அது ஒரு கேள்வி புரியும். அப்ப என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா, அந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு மனிதனை வந்து துன்மோசம் பண்றது, அவனை போட்டு வாழ்க்கையில புரட்டி எடுக்கிறதே அது எதிர்பார்ப்பு தான். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஞான ஆசான் குரு வந்து எனக்கு உபதேசம் பண்ணும்போது இதை பத்தின தெளிவா ஒரு பயிற்சி எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆன்மீகத்துல. அப்போ அப்பொழுதுல இருந்தே இத்தனை வருஷத்துல உடனே என்னை கேட்டீங்கப்பா அப்போதான் கொடுத்துட்டாரு தெளிவாயிட்டியானா, இல்லை. என்ன அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்புங்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பச்சை மரத்தில் ஆணி அடித்தது மாதிரி ஆள் மனதில் ஆழமாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதனை ரோபோட் மாதிரி இயக்குறது அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட், மிக மிக ஆபத்தானது. இது வந்து மைண்ட் டாபிக், நான் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ள போக விரும்பலை, ஆனால் இதுதான் சத்தியமான உண்மை. அப்போது முதல்ல ஒரு மனிதன் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அவனை இஷ்டப்படி ஆட்டி படைக்கிறது அவனுடைய மனம். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரிந்தாலும் தெளிவு கிடைச்சிருச்சா இல்லை. சரி, என்ன அப்படிங்கும் போது இந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், நாளா பிரிச்சேன். கருத்து என்னுடைய உணர்தல், என்னுடைய புரிதல், அதை நான் கடைபிடிக்கிறது உங்கள்கிட்ட உளறிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த உளறல உயிர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல இதை நீங்க பதிய வச்சுக்கோங்க, முடிஞ்சா நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. இல்லை ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த கதையில வாங்கி இந்த கதையில விட்டுட்டு, இல்ல இல்லை இந்த கதையில விட வேணாம், நீங்க கடந்து போயிடலாம் நண்பர்களே. இந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த சாப்டரை வந்து நான் வந்து நாளா பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, இப்படி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு மனநிலை. ரெண்டாவது மனநிலை என்னன்னா, ஆமாப்பா ஏதோ ஒரு உண்மை தெரியுது, இந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் தெரியுது, புரியுது. ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஒரு பொய்யான ஒரு இதுல போய் விழுந்து 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 அடிபட்டு மிதிப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி வாயில மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுங்கு தெரியற நிறைய கேட்டகரியாக இருக்கிறாங்க. மூணாவது கேட்டகரி என்னன்னா, கொஞ்சம் ஒருபடி மேல போயிட்டு எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை, எக்ஸ்பெக்டேஷன் தான் பிரச்சனை, ஒரு தெளிவு அறிவுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்களை
மனம் அறிவை கட்டுப்படுத்தும். மனம் அவ்வளவு சுலபத்துல கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பட அது போய் அறிவை மழுங்கடிச்சிடும். இருந்தாலும் அதுக்குள்ள போய் போராடி 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 போய் விழுகும். ஆனா அறிவு போய் மனசு எழுத்துட்டு வரணும், மனசு போய் விழுகும், அறிவு போய் மனசு எழுத்துட்டு வரணும். இது மூன்றாவது நிலை. இது உண்மையிலுமே ஒரு படி உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இது எனக்குள்ள நான் ஆராய்ச்சி பண்ணி நான் பயிற்சி பண்ணி எனக்கு ஏற்பட்ட அந்த தெளிவுகள்ல இருந்து வர்ற தகவல் தான் இதாவது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. சரி, நாலாவது நிலை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் முழு புரிதல், முழு உணர்தல். அதாவது மனம் நம் வசம், இந்த உலகத்துல நம்ம சமுதாயத்துல நம்மளை சுத்தி உள்ள உறவுகள்கிட்ட அல்லது வேலை செய்யற இடமா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நம்மளுக்கு எப்படி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிந்த சிந்தனையில மன அமைதியா நடக்கிறது நடக்கட்டும், என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது, இதுதான் மன அமைதி நிலை. அதாவது தெள்ள தெளிந்த ஒரு நிலை. இந்த நிலைக்கு என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய பார்வையில 0.1 விழுக்காடு ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இந்த நிலைக்கு போகல, ஆனா நிறைய எனக்குள்ள மாற்றங்கள். காரணம் என்னன்னா, இப்ப நான் வந்து வெளியில பாக்குறதோட எனக்குள்ளதான் பாக்குறேன். எனக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது, நான் என்ன எதிர்பார்க்கறேன், நான் எதுக்கு இதை செய்யறேன்னு திரும்ப திரும்ப நான் முன்ன வெளியில அதிகமா பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன உள்ள அதிகமா பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, அந்த 1வது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மட்டமான ஒரு நிலை, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை நண்பர்களே. சும்மா எதுவுமே புரியாது, ஒட்டிச்சு இழுத்துட்டு, நான் தான் நான் தான் எனக்கு தான், நான் சொல்றதான் கேட்கிறேன், நான் சொல்றதுதான், இதை கடந்து வந்த வேணாம், இதை பச்சையா நான் சொல்றேன், இதை கடந்து நான் வந்த வேணாம். நான் தான் இந்த உலகத்தையும் இந்த பூமியே சுத்துற மாதிரி, நான் தான் எல்லாத்தையும் மாத்தி அமைக்க போற மாதிரி, நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு புட்டுச்சு புட்டுச்சு கட்டிச்சுல எதுவுமே நடக்காம முட்டி மோதி மூக்கொடைஞ்சு ரத்தம் நொந்து நூடுல்ஸா போய் மிகப்பெரிய ஒரு மனவேதனை, டிப்ரெஷன், டிப்ரெஷன்ல போயிட்டு பல வேதனைக்கு நான் ஆளாகி, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல வாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம், என்னை சுத்தி எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, யாருமே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அமெரிக்கா அதிபர் சரியில்லை அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏதாவது வந்தா, நான் தான் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில நான் தான் சரியில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒண்ணு, அதுல இருந்து நாம மீண்டும் வரும். சரிப்பா, புரிஞ்சிருச்சு வந்துட்டான். இப்ப நான் சொன்னது மீண்டும் 2வது நிலை என்னன்னா, தெரிஞ்சிருச்சு அதுல இருந்து விடுபட முயற்சி பண்ணேன், ஆனா இந்த மனம் போய் என்ன பண்ணுது, விடாது. இது சத்தியமான உண்மை நண்பர்களே, மனம் அவ்வளவு சுலபத்துல உங்களை சுலபமா நிம்மதியா இருக்க விடாது. காரணம் என்ன, நீங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்து பார்த்து கேட்டு உணர்ந்து பதிய வச்சது நிறைய இருக்குது. ஒண்ணு, இதுக்கு முன்னாடி உங்களுடைய முற்பிறவி அல்லது உங்களுடைய முன்னோர்கள் வந்த ஜீன் நம்ம உடம்புல இருக்குது, அதுல ஏற்பட்டிருக்க 1000 பதிவுகள் இருக்கு, மொத்த உடம்புலையும் அந்த பதிவு இருக்கு. இது நிச்சயமானது, நிதர்சனமானது, இதுல இருந்து யாரும் மறுக்க முடியாது. அதுதான் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கும், நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள். ஆழ்மனதுகிட்ட யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இந்த உலகத்துல யாரும் யோக்கியம் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே யோக்கியம்தான். அவர்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது அவங்க செய்ய வேண்டியதை அவங்க நினைச்சதை நடத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும், பெரியவங்களோ சிறியவர்களோ ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். மற்றபடி எல்லா நேரம் எல்லாருமே முகமூடி போட்டு வேஷம் போட்டு தான் நாம ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்றோம். அது முதல்ல தெளிவா வரணும். அப்போ அந்த மனம் இழுத்துக்கிட்டு தான் போகும், தப்பு இல்லை, கில்ட்டிக்கு போக வேணாம், மனம் இழுத்துக்கிட்டு தான் போகும், எதிர்பார்க்கத்தான் செய்யும். சரி, போய் அடிபடுதா, வந்துருங்க, திரும்ப போய் அடிபடுதா, வந்துருங்க. இப்போ இந்த நிலையை நாம கடந்துட்டோம்னா, அதாவது அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா மனசை கட்டுப்படுத்த முடியல, மனசு இருக்குது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி திரும்ப 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 வந்துட்டால் ஒரு கட்டத்துல என்ன பண்ணா, மீண்டும் இந்த மனம் எதிர்பார்க்கத்தான் செய்யும், போய் அந்த பிணைப்புல மாட்டத்தான் செய்யும், எனது உனதுன்னு உரிமை கொண்டாட பார்க்கும், அது போயிட்டு தான் இருக்கும். இப்போ மனம் அறிவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, ஆனால் அந்த வேதனை ரொம்ப குறைஞ்சிடும். இந்த எதிர்பார்ப்பு வந்து குறைஞ்சிரும் நான் சொல்ல முடியாது, எதிர்பார்ப்பு இருக்கும், 3வது நிலை பேசிட்டு இருக்கேன், எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அறிவு மனதை அடிச்சு 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 மானங்கட்ட மனமே அலையாத, குத்தி தடுமாறாத, உன்னுடைய வாழ்க்கை பாரு, உனக்குள்ள ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு, உன்ன பாரு, அடுத்தவங்களை பார்க்க, இந்த அறிவு இந்த மனதை அடிச்சு 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 பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த வேதனை வரும், ஏமாற்றம் வரும். பொதுவா இந்த எதிர்பார்ப்புனா என்னென்ன, எதிர்பார்ப்பு என்ன பண்ணும், முக்கால்வாசி ஏமாற்றத்துல முடியும். அப்படி ஏமாற்றத்துல முடியுமோ என்னாகும், கோபம் வரும், வேதனை வரும், மன அழுத்தம் வரும், மன உளைச்சல் வரும், விளைவு தீராத வியாதி அது வரும். உண்மையிலுமே இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லை. உங்களுடைய உண்மையான வாழ்க்கை துணை, இதை நான் ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட யூடியூப் வீடியோவில் பேசியிருக்கேன்.
உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசியிருப்பேன். உண்மையான உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய உடல், இந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த உடல். ஏன்னா அதுதான் நீங்க, இந்த நீங்கள் சொல்றது இந்த ஆத்மா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அதுதான் இருக்க போகுது. என்னைக்கு இந்த உயிர் போகுதோ அன்னைக்கு இந்த உடல் இந்த பஞ்சபூதத்துல போய் கரைய போகுது ஏதோ ஒரு வகையில. அதனால அதுதான் சத்தியமானது. வேற எதுவும் உங்களுக்கு உடமையானதும் கிடையாது, உரிமையானதும் கிடையாது இந்த சமுதாயத்திலையா இருக்கட்டும், இந்த பூவுலக வாழ்க்கையிலையா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்பு, எதுக்கு தேவையில்லாத மன உளைச்சல், ஏன் மனசை வேதனைப்படுத்திக்கணும்? அப்போ இந்த அறிவு பக்குவம் அடையும் போது இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமா கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தும் போது இந்த வேதனை குறையும். எப்போ மனதுல வேதனை குறையுதோ, மன அழுத்தங்கள் குறையுதோ, உங்களுடைய முகத்துல பொலிவு பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப இளமையா வர ஆரம்பிச்சிருவீங்க, எவ்வளவு வயதானாலும் இளமையா வர ஆரம்பிச்சிருவீங்க. முகத்துல ஒரு பிரகாசம் வரும், ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்பு அப்படியே லீஸ் ஆயிரும், அப்படியே ஒரு ஒரு சிறகுகள் மாதிரி ரொம்ப லீஸ் ஆயிரும். மனசு ரொம்ப அமைதியாயிரும், ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் சொல்றது மூன்றாவது நிலைக்கு நீங்க வந்தா. அதை தாண்டி நான்காவது நிலைக்கு போகும்போது நம்ம தாங்க நம்ம வாழ்க்கைக்கு ராஜா. நம்ம சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் அளவே இல்லை நண்பர்களே. இதுதான் நமக்கு வந்து ஒரு தெளிவு. இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட தெளிவு, நமக்கு நான் உங்களையும் சேர்த்து நான் சொல்றேன், இந்த தெளிவு நமக்கு கிடைக்கணும் நான் நண்பறேன் நண்பர்களே. தயவு செய்து ரொம்ப எதிர்பார்ப்பு போய் சிக்கிக்காதீங்க. அது எந்த வாழ்நாளும் இருக்கட்டும், அது உங்களுடைய வேலை சம்பந்தமா இருக்கட்டும், அது கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அல்லது மற்ற உறவுகளா இருக்கட்டும், பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், யார வேணா இருக்கலாம், அவரவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஆகையினால இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவம் இருக்கு, அவங்கவுங்களுக்கும் அந்த நோக்கங்கள் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கு. ஸோ அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தனி உரிமையோட தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க இருக்கு. இதுல போய் நாம பிடிச்சி இழுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு நம்ம சிக்கி சின்னாபின்னமாக வேண்டாம். எப்பவும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்வு. நன்றி நண்பர்களே.